morning. Greetings to all of you. And I'm very happy to meet you all through this video lesson once again. And we have been learning how to frame or construct sentences in the English language by making use of the structures of the English language. ஆங்கில மொழியில இருக்கக்கூடிய அந்த அமைப்பு நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறேன் அந்த அமைப்பு அந்த ஸ்ட்ரக்சரை பயன்படுத்தி எப்படி சொற்றொடர்கள் அமைக்கிறது ஹவு டு மேக் சென்டென்சஸ் அப்படின்னு நம்ம கத்துட்டு இருக்கிறோம் சோ இன்னைக்கு we are going to learn four important structures can can't can be and can't be இந்த can அப்படிங்கற இந்த வார்த்தையோடு கூட be அப்படிங்கற ஒரு verb நான் சேர்த்திருக்கேன் இந்த be க்கு நமக்கு அர்த்தம் தெரியும் இரு சோ இருன்னு அர்த்தம் இருக்கு இத குறித்து நான் ரொம்ப ஜாஸ்தியா உங்களுக்கு நான் சொல்ல தேவையில்ல பிகாஸ் யூ ஆல்ரெடி நோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் can ஓட அர்த்தம் முடியும் அப்படின்னு அர்த்தம் இருக்கு இது முதலாவது மீனிங் வச்சுட்டா கூட இன்னொரு மீனிங் இருக்கு அதுக்கு லாங் அப்படின்னு வச்சுக்கலாம் சோ இப்படி மீன் பண்ணிக்கோங்க சென்டென்ஸ் அமைக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உபயோகமாக இருக்கும் ஏன்னா இப்ப நான் சொல்றேன் என்னால இங்கிலீஷ் பேச முடியும் என்னால பிரெஞ்சு பேச முடியும் என்னால ஸ்விம் பண்ண முடியும் அப்படின்னு நான் இந்த கேன யூஸ் பண்றேன் இப்ப டீச்சர் சொல்வாரு ஓகே நீ போலாம் அப்ப நீ போகலாம் அப்படின்னு சொல்லும் போது யூ மே கோன்னு சொல்லலாம் யூ கேன் கோன்னு சொல்லலாம் தப்பு இல்ல நீ வந்து எனக்கு எப்ப வேணா கால் பண்ணிக்கலாம் யூ கேன் கால் மீ அட் எனி டைம் என் வீட்டுக்கு நீ எப்ப வேணாலும் வரலாம் யூ கேன் கம் டு மை ஹவுஸ் அட் எனி டைம் அப்படின்னு சென்டென்ஸ் அமைக்கும் போது கேனுக்கு லாங் அப்படிங்கிற ஒரு சின்ன மீனிங் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க சோ இந்த காண்ட் அப்படிங்கிற இந்த இந்த வார்த்தையுடைய நெகட்டிவ்க்கு என்ன அர்த்தம்னா முடியாது அப்படிங்கிற ஒரே அர்த்தம் தான் முடியாதுங்கிற ஒரே அர்த்தம் என்னால இதை செய்ய முடியாது ஐ காண்ட் டூ திஸ் என்னால இப்படி பேச முடியாது ஐ காண்ட் ஸ்பீக் லைக் திஸ் என்னால ஓட முடியாது ஐ கேன் நாட் ரன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ ரொம்ப முக்கியமா நம்ம பார்க்க போறது கேன் பி காண்ட் பி இது ரெண்டும் எப்படி பயன்படுத்துறது பிகாஸ் இந்த ரெண்டு பாயிண்ட் ஈஸி லைக் எனிபடி கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்க கூடும் பட் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல யூஜி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல பிஜி ஸ்டூடெண்ட்ஸ்மே இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரை தெரிஞ்சிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் எப்படி இதுல சொற்றொடர்கள் அமைக்கிறது ஹவு டு ஃப்ரேம் சென்டென்சஸ் பை யூசிங் தீஸ் டூ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக்கு என்ன அர்த்தம் இரு கேனுக்கு என்ன அர்த்தம் முடியும் ரெண்டு அர்த்தம் இருக்கு முடியும் ஒரு அர்த்தம் இருக்கு லாங் ஒரு அர்த்தம் இருக்கு சோ என்ன சொல்லலாம் இரு பிளஸ் முடியும் இருக்க முடியும் சொல்லலாமா இரு பிளஸ் லாங் என்ன சொல்லலாம் இருக்கலாம் இருக்கலாம் காண்ட் என்ன அர்த்தம் முடியாதுன்னு சொல்லியிருக்கோம் பீக் என்ன அர்த்தம் இருன்னு அர்த்தம் சோ இரு பிளஸ் முடியாது என்ன சொல்லலாம் இருக்க முடியாது இருக்க முடியாது இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சரையும் பயன்படுத்தி நம்ம இப்ப வாக்கியங்கள் அமைக்க போறோம் வெரி சிம்பிள் வெரி 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 சிம்பிள் கேன் பி என்ன அர்த்தம் இருக்க முடியும் இன்னொரு அர்த்தம் இருக்கலாம் காண்ட் பிக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்க முடியாது அதாவது இந்த ஸ்ட்ரக்சர்னுடைய ஈக்குவலன்ட் தமிழ் மீனிங் சரியான தமிழ் பதம் இந்த அமைப்புக்கு இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது சோ இந்த சைடு பாத்தீங்கன்னா இதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன சின்ன ஃப்ரேஸோ அட்ஜெக்டிவ் நான் கொடுத்துருக்கிறேன் இப்போ நான் வந்து ஐ அம் கோயிங் டு மேக் சென்டென்சஸ் நீங்களே மேக் பண்ணலாம் இங்க பாருங்களேன் இப்போ நான் வந்து ஒரு ஒரு ஸ்கூல் பையன் இருக்கான் அவன் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்கான் அவன் அம்மா அப்பா வந்து கடைக்கு போறாங்க ரெண்டு பேரும் பையனை தனியா விட்டுட்டு அப்பா பையன் அம்மாட்ட சொல்றான் அம்மா என்னால தனியா இருக்க முடியாது நானும் உங்க கூட வருவேன் என்னால தனியாக இருக்க முடியாது என்ன சொல்லலாம் இருக்க முடியாது என்ன அர்த்தம் can't be என்னால I can't be எப்படி இருக்க முடியாது தனியாக இருக்க முடியாது இங்கிலீஷ்ல என்ன alone so I can't be alone I want to come with you அம்மா என்னால தனியா இருக்க முடியாதுமா நானும் உங்க கூட சேர்ந்து வர்றேன் இப்போ நான் கிளாஸ்ல பிள்ளைங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றேன் இப்பா நீ நல்லா படிக்கணும் அப்பதான் நீ வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் எதிர்காலத்துல இல்ல நம்ம வாழ்க்கையில நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி நான் சொல்லுவேன் you have to study hard
அப்பொழுதுதான் then only நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் என்ன அர்த்தம் can be இங்க ஒரு அட்ஜெக்டிவ் இருக்கு அப்ப நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படினா you can be successful in the future or you can be successful in your life எப்படி இருந்தா நீ சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் நன்றாக படித்தால் if you study well if you study hard you can be successful in your life அப்படி சொல்லலாம் நீ நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும் இப்போ நீ நல்லா படிப்பா தலை குனிந்து படி அப்படிதானே put your head down and study நல்ல தலை குனிந்து புத்தகத்தை படி அப்பதான் எதிர்காலத்துல நீ ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்க முடியும் then only you can be once again இருக்க முடியும் you can be in a good position சொல்லலாம் இப்போ இந்த ஐடியல்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு ஐடியல் இது ஒரு அட்ஜெக்டிவ் தான் ஐடியலோட அர்த்தம் என்ன சும்மா ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருக்கிறது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு பிஜி படிச்சிருப்பாங்க எஸ்பெஷலி பெண்கள் படிச்சுட்டு சார் என்னால சும்மா இருக்க முடியாது சார் நான் வேலை பார்த்தே ஆகணும் என்னால சும்மா இருக்க முடியாது அப்ப இருக்க முடியாது என்ன அர்த்தம் can't be வார்த்தையை சேர்த்துக்கலாம் என்னால சும்மா இருக்க முடியாது என்ன சொல்லலாம் I can't be idle at home வீட்டுல என்னால சும்மா இருக்க முடியாது சார் I want to work I have studied PG post graduation நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறேன் நான் சும்மா இருக்க முடியாது என்னால நான் வேலை பார்க்க ஆசைப்படுறேன் சில பேர் வந்து அடிமையா இருக்க ஆசைப்பட மாட்டாங்க எல்லாருமே தனித்துவமா தான் இருக்கணும் ஆசைப்படுவோம் என்னால அணி அடிமையாலாம் இருக்க முடியாதுப்பா I can't be a slave என்னால சும்மா இருக்க முடியாது என்னால அடிமையா இருக்க முடியாது சென்டென்ஸ் அமைக்கலாம் என் ஹாப்பின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கேன் தமிழ் என்ன சந்தோஷமாக சில பேருக்கு இப்படி ஒரு பழக்கம் இருக்கும் ஒரு வேலை இருக்குன்னா they would want to complete it immediately unfinished work ஆ இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது they want to do it immediately they want to complete the work they want to complete the task immediately அப்போ ஒருத்தர் சொல்றாரு இந்த வேலையை நான் முடிக்கணும் முடிச்சா தான் என்னால சந்தோஷமா இருக்க முடியும் I have to complete this work then only I can be free அப்ப இருக்கலாம் அப்படிங்கற இருக்க முடியும் அப்படிங்கற அந்த அர்த்தத்துல வருது தானே என்னால சந்தோஷமா இருக்க முடியும் சோ அந்த மாதிரி தான் ஜீசஸ் கூட ஒருத்தர் சொல்வாரு ஒரு ஊழியக்காரன் ரெண்டு பேருக்கு வந்து வர்க் பண்ண முடியாது ரெண்டு எஜமானுக்கு ஒருத்தர் ஊழியக்காரனா இருக்க முடியாது அதாவது வேலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம் You can't be a servant to two masters. You can't be a servant to two masters. ரெண்டு எஜமான்களுக்கு நீ ஒரு ஊழியக்காரனாவோ ஒரு ஒரு சர்வெண்டாவோ நீ இருக்க முடியாது. Can't be. அது மட்டும் இல்லாம கீழே ரொம்ப முக்கியமா மூணு வார்த்தைகளை நான் இங்க கொடுத்துருக்கிறேன். இப்படியும் பயன்படுத்தலாம். இந்த can't be-க்கு இன்னொரு அர்த்தம் என்ன இருக்குன்னா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம். இருக்க வாய்ப்பு இல்ல திடீர்னு ஒருத்தர் வந்து எனக்கு கால் பண்றான் அவன் ஸ்டூடெண்ட் சார் இன்னைக்கு நான் வந்து லீவு எனக்கு லீவ் கொடுங்க ஒரு காரணத்துக்கு அவன் பேர் வந்து ஒரு ராஜான்னு வச்சுக்கோங்களேன் ஆனா ராஜா பத்தி நல்லா தெரியும் அப்ப நான் பக்கத்துல உட்காந்துருக்க சார்ட்ட சொல்றேன் சார் இது அவை வாய்ஸ் ஆயிருக்க வாய்ப்பு இல்ல சார் வேற யாரோ பேசுறாங்க ராஜான்ற பேர்ல சொல்லல நானே இது அவனுடைய குரலாக இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை அப்பொழுதும் காண்டிவி தான் யூஸ் பண்ணணும் இட் காண்ட் பி ஹிஸ் வாய்ஸ் ஒருத்தர் வாட்ச் கொண்டு வரான் கொண்டு வந்துட்டு த பிரைஸ் ஆஃப் திஸ் வாட்ச் இந்த ரிஸ்ட் வாட்சோட விலை வந்து 4000 ரூபாய் 4000 ரூபீஸ்ங்கிறான் அப்படியா இது அவ்வளோ காஸ்ட்லியா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே பார்த்தாவணும் அப்படி ஒன்றும் சிறப்பாகவும் தெரியலையே சொல்லுவோம்ல இது காஸ்ட்லியா இருக்கிறதுக்கா வாய்ப்பு இல்லை சீப்பாக தான் இருக்கணும் இட் காண்ட் பி காஸ்ட்லி ஒரு இடத்துல ஒரு கம்பெனி இருக்கு கம்பெனியில வந்துட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒருத்தரை வேலையை விட்டு அனுப்பிச்சுட்டே இருக்கிறாங்க டெர்மினேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்போ வந்து மேனேஜர் வந்து சொல்றாரு எப்பா இன்னைக்கு வந்து அந்த பையனை அனுப்பியிருக்காங்க இன்னைக்கு காலையில வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்து இன்னொரு எம்ப்ளாயி அனுப்பியிருக்காங்க நாளைக்கு நானா கூட இருக்கலாம் நீங்களா கூட இருக்கலாம் வருதா டுமாரோ இட் கேன் பி ஈவன் யூ ஆர் இட் கேன் பி ஈவன் மீ சொல்லலாம் அப்படியும் கூட இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் கேன் பி என்கிற அந்த ஸ்ட்ரக்சரையும் காண்ட் பி அப்படிங்கிற ஸ்ட்ரக்சரையும் நீங்க என்ன பண்ணலாம் பயன்படுத்தலாம் இங்க பாருங்க இன்னும் ரெண்டு வாக்கியங்கள் கூட உங்களுக்காக நான் அமைச்சு தரேன் இன்சைட் த கேம்பஸ் அப்படின்னு இருக்கு இன் திஸ் பிளேஸ் அப்படின்னு இருக்கு சில பேருக்கு சில இடத்துக்கு போனாலும் இருக்கவே முடியாது எப்பா என்னால இந்த இடத்துல இருக்கவே முடியாதுப்பா நான் போறேன்
I can't be in this place any longer. Na kalambra. I can't be in this place. Ipa na student pat solren. Students, 4 manikku mela neenga campus ku irukka mudiyadhu. Adukku munnaame neenga kalambirunga. You can't be inside the campus after 4 o'clock, after 6 o'clock appdin sollam. So this is how it should be used. அது உங்களுக்கு சின்ன சின்ன வாக்கியங்கள் அமைச்சு உங்களுக்கு நான் இதுல சொல்லியிருக்கிறேன். ஐ ஹோப் யூ வில் ஆல் மேக் யூஸ் ஆஃப் இட் அண்ட் தென் என்ஹான்ஸ் யுவர் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸ் வித் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.